ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய விசஸ் அயர்லாந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான முதல் T20 மேட்ச் அயர்லாந்தில் நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மேட்ச்சில் நடந்த ரெண்டு முக்கியமான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல உம்ரான் மாலிக் அவர்கள் இந்த மேட்ச்சில் 208 கிலோமீட்டர் பந்து வீசினதாக கருவியில் காட்டப்பட்டது, அதை பற்றியும் ஏன் ருத்ராஜ் கேட்டர் அவர்கள் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அணியில் பிளேயிங் லெவலில் இருந்தும் விளையாடலை, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நடந்த மேட்ச்சில் மழை காரணமாக ரெண்டு அணிக்கும் பண்டு ஓவர் தான் கொடுக்கப்பட்டது. முதல்ல பேட்டிங் ஆடி அயர்லாந்து அணி பண்டு ஓவர் முடியல, 4 விக்கெட்டுகள் பேருக்கு 108 ரன் அடிச்சிருந்தாங்க. அந்த அணியில் டிராக்டர் அவர்கள் 33 பாலுக்கு 64 ரன் நடித்த நாட் அவுட் பேட்ஸ்மேனாக சூப்பராக மேட்சை கொண்டு போனார். இந்திய அணி பந்திச்சு தரப்பில் பொவி 1 விக்கெட்டும் ஹர்திக் பாண்டியா, ஆவேஸ் கான், சஹால் தலா ஒவ்வொரு விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. இந்த மேட்சில் டெபுவான உம்ரான் மாலிக் ஒரு வீசி 14 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் கூட எடுக்க முடியலை. ஆனால் அவர் வீசிய குறிப்பிட்ட ஒரு பந்து 208 கிலோமீட்டர் வேகத்தில் போடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி டிவி கருவியில் காட்டப்பட்டது. ஆனால் அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே, அதாவது வர்ணனையாளர்கள் யாருமே பெருசாக பேசலை. அதே போல் புவி வீசிய ஒரு பாலும் 101 கிலோமீட்டர் வேகத்தில் போடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி டிவி கருவியில் காட்டப்பட்டது. ஆனால் இதை ரசிகர்கள் வைரலாக்கி உம்ரான் மாலிக் தான் இந்த ரெண்டு சம்பவத்தையும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வைரலாக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா பிசிசி அதிகாரப்பூர்வமாக வெளியிடலை. அதன் பிறகு வெளியான தகவலின்படி டிவி கருவியில் தவறாக காட்டப்பட்டது. இந்த மேட்சில் உம்ரான் மாலிக் 145 கிலோமீட்டர் வேகத்தில் போட்டாது, அதுதான் அதிகபட்ச வேகம். 200 கிலோமீட்டர்லாம் யாருமே போடலை அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியானுச்சு. அடுத்ததாக இந்திய அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இஷான் கிஷன், ருத்ராஜ் கேட்வால் தான் வரணும். ஆனால் தீபக் கூட இஷான் கிஷன் உள்ளே வந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே அதிரடியாக மேட்சை கொண்டு போனாங்க. அதில் இஷான் கிஷன் 26 ரன் அடித்து அவுட் ஆனார். தீபக் கூட நாட் அவுட் பேட்ஸ்மேனை 29 பாலுக்கு 47 ரன் அடித்து பெரிய சம்பவம் பண்ணார். அதற்கப்புறமும் ருத்ராஜ் கேட்வால் 2nd டவுன் ஆர்டர்லையும் வரல. 3rd டவுன் ஆர்டர்லையும் வந்து ஹர்திக் பாண்டியா வந்தார். 4th டவுன் ஆர்டரில் தினேஷ் கார்த்திக் வந்தார். தினேஷ் கார்த்தியும் தீபக் கூடவும் மேட்சை ஈஸியாக முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த மேட்சில் எதனால் ருத்ராஜ் கேட்வாலுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிற தகவல் வெளியாகலை. இதை கேட்ட சிஎஸ்கே மற்றும் ருத்ராஜ் கேட்வால் ரசிகர்கள், ருத்ராஜ் கேட்வாலை எப்போதுமே இந்திய அணி ஒதுக்கிட்டு தான் இருக்காங்க, அந்த வகையில் இந்த மேட்ச்லேயும் அவருக்கு வாய்ப்பு தராமல் மறுக்கப்பட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, ருத்ராஜ் கேட்வால் பிளேயிங் லெவலில் இருந்தும் அவரை ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஏன் இறக்கலை அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் தற்போது கேட்டுகிட்டு இருக்காங்க. ஆனால் ருத்ராஜ் கேட்வாலுக்கு இன்ஜுரியும் எதுவுமே கிடையாது, ஃபீல்டிங்குமே சூப்பராக தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு ஏன் ஓப்பனிங் வாய்ப்பு தரலை, தீபக் கூட ஏன் ஓப்பனிங் பேராக இறக்கப்பட்டாங்க, அடுத்த மேட்ச்லையும் இதே தான் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியலை. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ருத்ராஜ் கேட்வாலை வேண்டுமென்றே ஹர்திக் பாண்டியா பிசிசி பழிவாங்க தான் அவருக்கு வாய்ப்பு தரலையா, உம்ரான் மாலிக் அவர்கள் நினைச்சா 200 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீச முடியுமா? தற்போது உலகத்திலேயே அதிவேக பந்து வீச்சாளர் அப்படின்னு பாகிஸ்தான் முன்னாள் வீரர் 158 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு பந்து வீசினார். அந்த ரெக்கார்டை வந்து உம்ரான் மாலிக் பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.